தனியார் இரும்பு தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் இரும்பு துகள்களால் 10 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கிராம மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இதுவரை அவர்களின் கோரிக்கையை அரசும் கண்டுகொள்ளவில்லை. பிரச்சினையின் பின்னணி குறித்து இந்த தொகுப்பில். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ளது மேல்பாக்கம் என்னும் கிராமம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேல்பாக்கம் கிராமத்தில் நோபல் டெக் எனப்படும் இரும்பு உருக்காலை அமைக்கப்பட்டது. தற்போது தொழிற்சாலையின் இரும்பு கழிவுகள் ஆங்காங்கே நிலங்களில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் இருந்து காற்று மூலம் இரும்பு துகள்கள் வீடுகள், பயிர்கள், காய்கறிகள் என அனைத்திலும் படிவதால் கிராம மக்கள் ஆஸ்துமா, கண் கோளாறு என பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். தொழிற்சாலை கழிவு நீர் சட்டவிரோதமாக பாசன கால்வாய்களில் வெளியேற்றப்படுவதால் விவசாயமே அழிந்துவிட்டது. பல ஏக்கர் நிலங்கள் தரிசாக கிடக்கின்றன. அருகில் உள்ள சிலாம்பாக்கம் கிராமத்தில் தொழிற்சாலைக்கு சொந்தமான 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் இருந்து இரவு பகலாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர் வறண்டுவிட்டது. கம்மலோட கழிவுகளை இதை வந்து நான் அவங்க வந்து இங்கே இருக்கிற புறம்புகளை வந்து நிறைய பொட்டி வச்சுருக்காங்க. இது மூலிமா காற்று அடிக்கிறப்ப இந்த கிராமத்து பூர்வமாகவும் காற்று மூலிமா பரவுது இந்த தூசிலாம். இந்த தூசு பரவுறதுனால இங்கே இருக்கிற இந்த சுற்றுப்பட்டு இருக்கிற கிராமத்து குழந்தைங்களுக்கு ஆஸ்மா நோய் வருது, வீசிங் ப்ராப்ளம் வருது, சில குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கே திணறி இருக்காங்க. இதனால் பல விதமான நோய்கள் இந்த பகுதி மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது. ஆடு மாடு மேய பில்லுக்கு சுத்தமான பில்லு இல்லை, தாவரம் சுத்தம் இல்லை. ஒரு இளைஞர் வெட்டிட்டு அந்த இளைஞர்களோட டஸ்ட் போடுறதுக்கு இந்த கம்பெனியோட டஸ்ட் பாம்பு வருதுங்க. மாங்கனி, வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாம் பாதிப்பு வருதுங்க. அது இல்லாமல் பல விதமான நோய் வருதுங்க. குழந்தைங்க பாதிக்கிறாங்க. கண்ணு, குழந்தைங்களோட கண் இப்பயே பாதிக்குது. கண்ணோட திறமை வந்து பியூர் ஒயிட்டு. இது வந்து எல்லாருக்கும் இந்த விவசாயி, இந்த சுற்று வட்டத்தில் இருக்கிற விவசாயி கண்ணெலாம் பாருங்கள், அந்த வெண்மையே இல்லைங்க. ஒரு 5 ஏக்கரா நிலம் வாங்கி விவசாயத்தையும் சொல்லிட்டு நிலம் வாங்கினாங்க. அந்த நிலத்தில் போர் போட்டுருவாங்க. எத்தனை போர்னால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 போர் போட்டுருவாங்க. அந்த போர் ஆழம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1000 அடி, 1500 அடி, 2000 அடின்னு சொல்லிட்டு ஒரு போர் போட்டுருக்காங்க. அந்த அவ்வளோ போர்லேருந்து தண்ணி ஊறிஞ்சு கம்பெனி கொண்டு போகிறாங்க. இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கம்பெனி கொண்டு போகிறாங்க. கொண்டு போனதுனால இந்த சுற்று வட்டாரமே தண்ணி இல்லாமல் வறண்டு போயிருக்கு. சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒருபுறம் இருக்க, தொழிற்சாலையில் நடந்த விபத்துகளில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இறந்துள்ளதாகவும், இது குறித்து ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1000 தொழிலாளிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எந்த பணி நிரந்தரமும் கிடையாது, எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இந்த தொழிலாளிகளுக்கு வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு விபத்து வந்து 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. கை கால் அடைபட்டிருக்கு. அது இல்லாமல் குரோப்பில் மாட்டி ஒரு இந்தி வட தொழிலாளி வந்து சசிஞ்சு போயிருக்காரு. அவர் துண்டு துண்டாக வெட்டி தான் பார்சல் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு ஆலைகளில் முறைகேடான செயல்கள் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. தொழிற்சாலை மேலாளர் முகமதிடம் நமது நிருபர் இது குறித்து கேட்டபோது, சட்ட விதிமுறைகளின்படிதான் தொழிற்சாலை செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என அரசின் பல தரப்புகளிடமும் மேல்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் பல முறை மனுக்கள் அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விரைவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். இந்த தனியார் இரும்பு ஆலையால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகியுள்ள இப்பகுதி மக்களும் இந்த பணியாளர்களும் போராடி வரக்கூடிய இந்த போராட்டம் வெற்றியடையுமா பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உத்திரமேரூரிலிருந்து